அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்புப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்எல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்எல் ஜான்சன் இந்த யூடியூப் சேனலில் நம்ம பதிவிட்டு வரோம். என்னுடைய பிளேலிஸ்டில் போனீங்கன்னா நீங்கள் கிராம சபை தொகுப்பு, தகவல் ஆர்டிஐ தொகுப்பு, கொரோனா சம்மந்தப்பட்ட தொகுப்பு, ஜிபிடிபி தொகுப்பு, லோக்கல் படி எலெக்ஷன் தனித்தனி வீடியோவாக ஒவ்வொன்றும் தொகுப்பாக செக்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையானவங்க அதை பயன்படுத்திக்கிடுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் இந்த திட்டத்தில் பயன்பெற்றவங்க விவரம், யார் யார் அப்ளை பண்ணிக்கா, என்ன இதில் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க, எந்த அக்கௌண்டில் அவங்க பணம் எடுத்திருக்கிறாங்க, எவ்வளோ ரூபாய் எடுத்திருக்கிறாங்க, எவ்வளவு எம்ஜிஎன்எஸ்இஸ் மூலமாக பணம் எடுத்திருக்கிறாங்க, என்ன அக்கௌண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க, இப்படி ஒரு ஆறு விதமான டீட்டெயிலை நம்ம இன்றைக்கி இந்த வெப்சைட்டில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன் என்னுடைய வீடியோ யூடியூப் சேனலில் தொடர்ந்து இந்த கொரோனா டைமில் ஒரு 10 வீடியோக்கள், முக்கியமான வீடியோக்கள் பதிவிட்டுருக்கிறேன். உங்களுக்கு பிரோஜனமாக இருந்தால் பாருங்கள் என்னங்கிறத சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். கிராம அக்கௌண்ட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க, அது என்னங்கிறத தெரிஞ்சுக்க பார்க்கலாம். ஆர்டிஐ பிரிவுகள் இது தெரிஞ்சால் போதும், நீங்களும் ஆர்டிஐ அப்ளை பண்ணலாம். ஓஏபி பெனிஃபிட்ஸ் லிஸ்ட் எப்படி பார்க்குறது, பிஎம் கிசான் அமௌண்ட் வந்திருக்கான்னு பார்க்குறது, எப்படி 1000 ரூபாய் வராதவங்க என்ன பண்ணணும் அது பார்க்குறது, இன்னும் 100 நாள் வேலை சம்பளம் இப்போ உயர்வு பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ சேலரி, இன்னும் எஸ்பிஎம் அதாவது 12,000 மானியம் பெற்று யாரெல்லாம் பெனிஃபிஷி கழிப்பறை கட்டுறதுல, இன்னும் ஆர்டிஐ ஒரு சில தகவல்கள், வெளியே இபாஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, வாலண்டியர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, இன்னும் பல தகவல்கள் என்னுடைய சேனலில் வீடியோவில் இருக்குது, பாருங்கள். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கடைசியில் ஞாபகமாக இது என்னுடைய வீடியோ பிரயோஜனமாக இருந்தால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போவோம். ஓகே, இந்த திட்டத்தில் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனை திட்டம் மத்திய அரசின் கீழே இது வருதுன்னு நினைக்கிறேன். இதில் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்க இந்த வீடு வேணும் சொல்லி, 1,57,92,799 பேர் இதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்காங்க எவ்வளோ நபருக்கு, 1,43,15,949 பேருக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த திட்டத்தில் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்காங்கன்னா 1,70,570 பேர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக இதுவரைக்கும் செலவிடப்பட்ட பணம் இவ்வளோ கோடி, மிகப்பெரிய நம்பர், அதாவது கோடியை சிஆரில் போட்டிருக்காங்க. 1,46,048 கோடி ரூபாய் இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்துக்கு கீழே செயல்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டீட்டெயில் வந்து இதில் பெனிஃபிஷி யாரெல்லாம் அந்த டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் ஆவாஸ் சாஃப்ட் அதை கிளிக் பண்ணுங்கள், அதில் ரிப்போர்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு இந்த பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஒரு 6 விதமான தகவல்களை பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது வந்து பெனிஃபிஷி யார், கடந்த நாட்களில் யாரெல்லாம் பெனிஃபிஷி எவ்வளோ ரூபாய் வாங்கியிருக்காங்க அதை பார்க்க போகிறோம். செகண்டாக இருக்கிற ஹை லெவல் ஃபிசிக்கல் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ஃபோட்டோவோட வரும், அதை எடுத்து பார்க்க போகிறோம். இது வந்து வெறும் நேம் மட்டும் வரும், இதை பார்ப்போம். இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஆல் ஸ்டேட்டு வந்திருக்கும், அதில் தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கிடுறேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலி, திருநெல்வேலி சூஸ் பண்ணுறேன். அப்புறம் என்னுடைய ஒன்றியம் நாங்குநேரி, அதை சூஸ் பண்ணுறேன். அப்புறம் என்னுடைய கிராமம் மலப்புரம். இதில் வந்து மேலே வந்து நம்ம பர்டிகுலர் இயர் சூஸ் பண்ணலாம், 2016, 2017, இல்லை 2018, 2019, 2020, இல்லை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னாலும் அது டோட்டலாக வந்துடும். என்னுடைய கிராமத்தில் இதுவரைக்கும் பயன்பட்ட பெனிஃபிஷி 8 பேர், அதில் காமிக்கிறது நேம் வந்து, அதில் 7 பேர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே ப்ராசஸில் கொஞ்சம் அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. மற்ற எல்லாருமே இன்னும் ஒருத்தர் வந்து பெண்டிங் ஸ்டேஜில் இருக்குது, இனிமேல் தான் ப்ராசஸ் ஆகி அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு 6 பேருக்கு ஃபுல் 1,20,000 ரூபா அமௌண்ட் பேருக்கு, ஒருத்தருக்கு மட்டும் 79,495 ரூபா பேருக்கு. அவங்க வந்து ரூஃப் காஸ்ட் காங்கிரீட் மட்டும் அடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னும் இந்த வேலையை முடிக்கலைன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு வேணா PDF வேணா ரைட் சைடில் PDF கிளிக் பண்ணுங்கள், எக்ஸல் வேணா எக்ஸல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ரிப்போர்ட்டுக்கு போவோம். ரெண்டாவது முக்கியமான ரிப்போர்ட் வந்து ஃபோட்டோவோட வீடு காமிப்பாங்க, எந்த இடத்துல அவங்க வீடு சொன்னாங்க, எதில் கட்டியிருக்காங்க, என்ன ஸ்டேஜில் இருக்குது, எல்லாமே ஆன்லைனில் ஸ்டேஜ் வாரியாக அதை வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணி தான் அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதை தான் பார்க்க போகிறோம். ஜிஐஎஸ் ரிப்போர்ட் வந்துட்டு அதில் வந்து
ஸ்கீம் வைஸ் இன்ஸ்பெக்ஷன் லெவல் வித் ஸ்டேட்டஸ் மொபைல் ஆப் டேட்டா. ஜியோ டேக் ஆப் மூலமாக எடுத்த ஒரு டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜியோ டேக்னா ஜிபிஎஸ், ஒரு வீடை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல தான் அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில் ஃபுல்லாக அப்லோட் பண்ண முடியும். டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறது ஜிபிஎஸ் பாயிண்ட் மிஸ், கூகுள் மேப்பில் எந்தெந்த இடத்துல அவங்க கட்டி கொடுத்துருக்காங்க எல்லா டீட்டெயிலும் கிளியராக அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம ஊருக்கான டீட்டெயிலை பார்க்க போகிறோம். என்னுடைய கிராமத்தை சூஸ் பண்ண போகிறேன், என்னுடைய மாவட்டத்தை சூஸ் பண்ணிட்டேன், அடுத்தது என்னுடைய ஒன்றியம், அப்புறம் என்னுடைய கிராமம். ஓகே, இதில் வந்து கேப்சா கோடு கேட்குது, 2:53 சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போ என்னுடைய கிராமத்தில் பெனிஃபிஷியோட ஃபோட்டோ டீட்டெயில் வரும்னு நம்புகிறேன். ஒவ்வொரு பெனிஃபிஷிக்கும் ஒரு ஆறு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. முதல்ல ஒரு ஃபோட்டோ கம்ப்ளீட் ஆனது பழைய சைட்டோடது, ஹவுஸ் ஜங்ஷன் ஆன அந்த அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் பிளினித்தோட ப்ரப்போஸ் சைட்டு ரூஃப் காஸ்ட் காங்கிரீட். ஒரு ஆறு ஃபோட்டோ என்னலாம் இருக்குங்கிறத நம்ம இப்போ முதல்ல பார்த்துருவோம். ஒரு வீடு அலகட் பண்ணால் என்னென்ன ஃபோட்டோ கொடுக்குறாங்க, இது வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பெயிண்ட் அடித்து அவங்க நேமோடு அவங்க வீட்டு முன்னாடி நின்று எடுத்த ஃபோட்டோ. பழைய சைட், பழைய ஃபோட்டோ, பழைய வீடு எப்படி இருந்துச்சு அதை தான் பார்க்க போகிறோம். இது வந்து அவங்களோட பழைய வீடு ஃபோட்டோ. அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் என்ன ஃபோட்டோ, அவங்களுக்கு வீடு அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் ஓகே வீடு வந்து அவங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஃபோட்டோ. பிளினித் வீடை உடைச்சி பவுண்டேஷன் போட்டிருக்காங்க, பவுண்டேஷன் போட்ட உடனே ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோ. ப்ரப்போஸ் சைட் எந்த இடத்துல கட்ட போகிறாங்கன்னு சொன்னாங்க அந்த ஃபோட்டோ. லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள், இன்னும் பல தகவல்கள் இருக்குது. மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாமே பிரயோஜனமாக இருக்கும். இது வந்து அவங்க ப்ரப்போஸ் இந்த இடத்துல கட்ட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரூஃப் காஸ்ட் காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் உள்ள ஃபோட்டோ, இது காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் உள்ள ஃபோட்டோ. இப்படி ஒரு ஆறு விதமான ஃபோட்டோக்களை, அதாவது வீடு பழைய ஃபோட்டோ, அப்புறம் வீடை உடைச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ, அப்புறம் காங்கிரேட் அது ஃபவுண்டேஷன், அப்புறம் காங்கிரேட்டு, இப்படி கட்டி முடிக்கிற எல்லா ஃபோட்டோவும் காமிச்சிருந்தாங்க. இதில் நீங்கள் அவங்க நேமுக்கு நேராக உள்ள மேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் மேப்பில் அவங்க வீடு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கலர் வைஸ் அவங்க கிளியராக ஷோ பண்ணி காமிச்சிருவாங்க. இது கூகுள் மேப் இந்த ரைட் சைடில் இருக்குது. இப்போ என்னுடைய கிராமத்தில் உள்ள வீடு ஸ்டேஜ் வரைய இதில் எல்லாமே காமிக்குது. இப்போ நம்ம அடுத்த ரிப்போர்ட்டுக்கு போவோம். இது பார்த்தாச்சு. அடுத்தது வந்து யாரெல்லாம் இது வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம் பெண்டிங்கில் கியூ லிஸ்ட்டில் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, வரலன்னு சொல்லுவாங்க. அவங்க நேமே இதில் வெரிஃபை பண்ணி ரிஜெக்டாக இல்லைன்னா ஸ்டேட்டஸில் பெண்டிங்கில் வச்சுருக்காங்களா அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து ஆல் ஸ்டேட் இருக்குது, அதில் நான் தமிழ்நாடு சூஸ் பண்ணுறேன். அப்புறம் என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து திருநெல்வேலி சூஸ் பண்ணுறேன். அப்புறம் என்னுடைய ஒன்றியம் நாங்குநேரி அதை சூஸ் பண்ணுறேன். அப்புறம் என்னுடைய கிராமம் அழகப்புரம் அதை சூஸ் பண்ணுறேன். கேப்சா கோடு வந்து கணக்கு வந்து இது மைனஸில் வரும். 59-90 கழிச்சா என்னன்னு கொடுத்து கேட்டிருக்காங்க. அதாவது 90-லேருந்து 59 கழிச்சா என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுட்டு மைனஸ் போட்டு போட்டுடலாம். இதை பார்க்குறதுக்கு கூட கணக்கு படிக்கணும் போல. ஓகே, என்னுடைய கிராமத்தில் கொஞ்சம் நேம் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க யாரெல்லாங்கிறது. இதை லெஃப்ட் சைடில் எக்ஸலாவோ பிடிஎஃபோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எக்ஸலாக கிளிக் பண்ணுறேன், அதெல்லாம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் கொடுங்க. ஓகே, இதில் பெனிஃபிஷி நேம், அவங்க ஃபாதர் நேம், மதர் நேம், அவங்க என்ன கேட்டகரி, அதர்ஸாக எஸ்சியா, என்ன பெரியார்ட்டி அடிப்படையில் கொடுக்க போகிறாங்கங்கிறதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த நம்பர் வைஸ் தான் மேபி சீனியார்ட்டி அடிப்படையில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை நான் கன்ஃபார்ம் பண்ணல, மேபி பெரியார்ட்டியும் போட்டிருக்கறதுனால அதை நான் அதை அப்படி நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த லிஸ்ட்லாம் பார்த்தாச்சு, யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்க பெண்டிங்லையா இல்லை ரிஜெக்ட் ஆகிருக்காங்கிறத. இப்போ அடுத்த இதுக்கு போவோம். சோசியல் ஆடிட், அதாவது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அரசு வந்து ஆடிட்டுங்கிறது முக்கியம். அதில் சோசியல் ஆடிட் ரிப்போர்ட் எந்த இதெல்லாம் ஆடிட் பண்ணியிருக்காங்க பெனிஃபிஷி அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னுடைய ஸ்டேட் தமிழ்நாடு அதை சூஸ் பண்ணுறேன். அப்புறம் என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலி, அப்புறம் என்னுடைய யூனியன் வந்து நாங்குநேரி,
அப்புறம் கிராமம் மலப்புரம் எந்த இயர் அது கேட்குறாங்க. நான் 19-20 கொடுக்குறேன். கணக்கு வந்து கேட்டிருக்காங்க 44-60 போனால் எத்தனை சொல்லுங்க பார்ப்போம். -16 அதாவது 16-44 கூட்டினா 60, அது மைனஸில் வரும் ஏன்னா 60ல் கழிக்க முடியாது. ஸ்கீம் வந்து கேட்குறாங்க என்ன ஸ்கீம் சொல்லி. நான் வந்து அதில் பர்டிகுலர் ஸ்கீம் போடாமல் ஆல் சென்ட்ரல் ஸ்கீம் அதான் அனைத்து மத்திய அரசின் திட்டங்கள்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறேன். கேப்சா கோடு தப்புன்னு வந்துட்டு ஐயோ 55. ஓகே, சோசியல் ஆடிட்டில் ஆடிட் பண்ண லிஸ்ட் நேம், பெனிஃபிஷரி நேம், அவங்களுடைய ஃபாதர் ஆர் ஸ்பௌஸ் நேம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜாப் கார்டு நம்பரும் இருக்குது மகாத்மா காந்தியோட இதில். இது வரைக்கும் ஜங்ஷன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டு வந்து இவ்வளோதான், அனுமதி கொடுத்த அமௌண்ட்டு இவ்வளவு அவங்க திட்டத்துக்கு. ஒருத்தங்களுக்கு மட்டும் இன்னும் ஃபுல் அமௌண்ட்டு போகலை, அது ஏற்கனவே நம்ம அந்த இதில் நேம் லிஸ்ட்டில் பார்த்துட்டோம். அதே தான் இங்கேயும் இருக்குது. இது மொபைல் ஆப் வழியாக அவங்க ஆடிட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸர் வந்து பை மொபைல் ஆப் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைப்பு திட்டம் மூலம் அந்த வேலைகள் பணிகள் நடப்புற போது ஒரு சில அமௌண்ட் ஒதுக்குவாங்க, அது மூலமாக செய்யட்டும்னு சொல்லி அவங்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. அப்படி எவ்வளோ அமௌண்ட் இதில் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேர்ட் ஆப்ஷன், ஹவுஸ் ஜங்ஷன் வேர்ஸ் ஒர்க் கிரியேஷன் எம்ஜிஎன்ஆர்ஜி. மகாத்மா காந்தி தேசிய திட்டம் மூலமாகவும் வீடுகள் கட்டும்போது அவங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுப்பாங்க. அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் தமிழ்நாடு ஸ்டேட் சூஸ் பண்ணுறேன். அப்புறம் என்னுடைய திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் என்னுடைய ஒன்றியம். இன்னும் தகவல்கள் இருக்குது, பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். என்னுடைய கிராமம் அழகப்புறம், அப்புறம் ஒர்க் சங்ஷன் ஆனது பார்ப்போம். 64-40 போனால் எத்தனை? 24. ஓகே, அதுக்குள்ளுங்க ரைட் சைடில் வந்துட்டு இது டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் தான் இது தேவைன்னு நினைக்கிறேன் அந்த கோடு. ஓகே, இதில் வந்துட்டு எம்ஜி எனர்ஜி ஸ்கீமில் இந்த நேம் ஜாப் கார்டு கொண்டவங்களுக்கு ஒரு கோடு இது க்ரியேட் பண்ணி 87 நாட்கள் வேலை பார்த்ததா இவ்வளோ அமௌண்ட்டு பேட் பண்ணதாக காமிக்குது. 17,000 ரூபாய், அப்புறம் 15,000 ரூபாய், அப்புறம் 18,000 ரூபாய், அப்புறம் 18,000 ரூபாய், இவ்வளோ அமௌண்ட்டு இந்த ஸ்கீமில் எம்ஜி எனர்ஜி மூலமாக இந்த வீடு பயனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒர்க் கோடு நம்பர் இருக்குது, ஜாப் கார்டு நம்பர் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த தகவல் பார்க்க போகிறோம் என்னென்னா, என்ன பேங்க் அக்கௌண்டில் அவங்க இந்த அமௌண்ட்லாம் சென்ஷன் பண்ணி எடுத்திருக்காங்க, அதாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பெனிஃபிஷரி, அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ என்னுடைய ஸ்டேட் வந்து தமிழ்நாடு சூஸ் பண்ணுறேன். அப்புறம் என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலி, அப்புறம் என்னுடைய ஒன்றியம் நாங்குநேரி, அதுக்கப்புறம் என்னுடைய கிராமம் அழகப்புறம். கேப்சா கோட் டைப் பண்ணணும். 97-40 சொல்லுங்க. 57. ஓகே, இதில் வந்து ஒவ்வொருத்தங்களும் என்னென்ன பேங்க் கொடுத்துருக்காங்க அது வெரிஃபைடா. அதாவது அழகம்மாள் அவங்க வந்து தமிழ்நாடு கிராம பேங்க், அதாவது முன்னாடி பாண்டியன் கிராம பேங்க் இருந்தது இப்போ தமிழ்நாடு கிராம வங்கி, அது வெரிஃபை ஆகிருக்குது. அப்புறம் இன்னொருத்தங்க அதே வங்கி, அப்புறம் சுப்பம்மாள் அவங்க வந்து ஐஓபி பேங்க், அப்புறம் கனரா பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், இதெல்லாமே வெரிஃபை ஆகிட்டு பேங்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பணம் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். இன்னும் பல தகவல்கள் இதில் இருக்குது, அது பிரயோஜனமாக நீங்கள் பொறுமையாக பாருங்கள். இதெல்லாம் முக்கியமான தகவல், அதை மட்டும் இந்த வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ இயர்லியராக வர்ற அந்த உங்களுக்கு ஒரு நாள் முன்கூட்டியே உங்களுக்கு இந்த லிங்க் வேணும்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.